மான்முக அம்மா அவர்களுடைய குடநாடு பங்களாவிலே நடைபெற்ற அந்த கொலை முயற்சி வழக்கு நடைபெற்ற கொலையில் இப்போது முன்னாள் தெகல்கானுடைய பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஆவணப்படத்தை சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற சம்பவம் கொலை சம்பவம் April 23, 2017 நடைபெற்றது. நடந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைய பேர் இருக்கிறது. அந்த வழக்கில் குற்றவாளிகள் விசாரணைப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையிலே தற்போது நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. யார் குற்றவாளிகள் என்பது குற்றவாளி கைது செய்யப்பட்டு குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு அது நீதிமன்றத்திலே வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நிலையிலே அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டதாக சொல்லி ஒருவர் மூலம் சித்தரிக்கப்பட்ட திகழ்காலனுடைய பின்னணியை பற்றி இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். பரபரப்பாக செய்திகள் வெளியிடுவது நாட்டிலே சமூகத்திலே சமுதாயத்திலே புகழ்பெற்றிருக்கிறவர்கள் பெரும் பதவியில் இருப்பவர்களை பற்றி பரபரப்பாக செய்திகள் வருவது தவறான செய்திகளை வெளியிடுவது என்று இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். இதுவரை அவர் வெளியிட்டு எந்த செய்தியிலும் எந்த இடத்துலையும் இதுவரை அதற்கு பிறகு அதன் மேல் நடவடிக்கை இதுவரைக்கும் எதுவுமே இல்லை என்பதும் தெரியும். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இது இந்த கொள்ளை வழக்கில் இது தொடர்ந்து நடைபெற்ற சில சம்பவங்கள் சாலை விபத்திலே நடைபெற்றதெல்லாம் கொலை வழக்காக இன்றைக்கு அதில் குற்றம் சாட்டிருக்கின்ற ஒரு குற்றவாளி சொல்லியிருக்கிறார். யார் அந்த குற்றவாளி? இந்த கொள்ளை கும்பலே தொடர்புடைய ஒருவர் 2 ஆண்டு காலம் அவர் சாலை விபத்திலே அடிபட்டிருக்கார். தான் அவரே வாகனம் ஓட்டி செல்கின்ற போது சாலை விபத்தில் ஏற்பட்டு அந்த விபத்தில் இவர் படுகாயமடைந்து அந்த சாலை விபத்தில் இவர் ஓட்டி சென்ற வாகனத்திலே அவருடைய மனைவி அவர் மகள் அதிலே அந்த சாலை விபத்திலே அகால மரணம் அடைகிறார்கள். மரணம் அடைந்து 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் அம்மாவோட வீட்டிலே அந்த காவலாளி இறந்து 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த 2 ஆண்டு காலம் எதையும் சொல்லாமல் அந்த காவல் விசாரணை நடத்திய காவல் நிலையத்திலையும் எந்த விசாரணை சொல்லாமல் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நீதிமன்றத்திலையும் இதுவரைக்கும் எதையும் தெரியப்படுத்தாமல் இங்கே சொல்லாமல் டெல்லியிலே இன்றைக்கு இதில் சந்தேகங்கள் இருப்பது இதில் சில இவர்கள் இருக்கிறார் அவர்கள் இருக்கிறார் என்று சித்தரிக்கப்பட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இவருக்கு சந்தேகம் இருந்திருந்தால் இவருடைய மனைவி சொந்த மனைவி இறந்திருக்கிறார் இவர் மகன் இருந்திருக்கிறார். அப்போதே அந்த நேரத்திலே அவர் அதே காவல் நிலையத்திலே அதை தெரியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தெரியப்படுத்தவில்லை. ஏனென்றால் இது கற்பனை கதை இட்டுக்கதை. இது யாரோ எழுதி கொடுத்த ஒரு திரைக்கதையை இன்றைக்கு அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதும் காலம் கடந்தவில்லை. உன்னிடம் ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் நீ அந்த சம்பந்தப்பட்ட தமிழக அரசனுடைய இப்போது நாங்கள் உன் மீது வழக்கை போட்டிருக்கிறோம். நீ அந்த வழக்கை சந்தித்து இல்லை நான் சொன்னது உண்மை இதோ ஆதாரம் இருக்கிறது இந்த ஆதாரங்களை பார் ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்கட்சிகளுக்கு தைரியம் இருக்கிறதா என்பதை கேட்கிறேன். சரி நீ தமிழக அரசினுடைய காவல்துறை எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று சொன்னால் நீதிமன்றத்தில் இன்றைக்கு கொலை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற 2ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. பொதுவாகவே ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் அந்த குற்ற சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் மட்டும் குற்றவாளி இல்லை. அந்த குற்றத்தை நடைபெறுவதற்கு தேவைப்பட்ட அத்தனை சாட்சியங்களையும் ஆவணங்களையும் மறைத்திருப்பதும் ஒரு குற்றம்தான். அதை தெரிந்திருந்தால் நீயாக தானாக ஒரு குற்றம் நடந்திருப்பது உனக்கு தெரிந்திருந்தால் நீயாகவே முன்வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையிடமோ இல்லை நீதிமன்றத்திடமோ நீ தெரிவித்திருக்க வேண்டும். இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை. நீ சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த திகழக்க அறிக்கையில் உண்மையாக இருந்தால் நீ அந்த நீதிமன்றத்திலே வருகின்ற நீதிமன்றத்திலே உன் கருத்தை சொல். உன்னிடம் இருக்கின்ற ஆவணங்களை சொல். நாங்கள் பயப்படவில்லை தைரியமாக இருக்கிறோம். ஏனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. மான்முக அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மான்முக அம்மா அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஏதோ ஆவணங்கள் இருந்ததாக எடுக்கப்பட்டதாக எந்த காலத்திலே மான்முக அம்மா அவர்கள் கட்சி தொண்டர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத ஒரே தலைவர் இன்றைக்கு லோகத்தில் யார் என்றால் மான்முக அம்மா மட்டும்தான். மான்முக அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மான்முக அம்மா அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக
ஏதோ ஆவணங்கள் இருந்ததாக எடுக்கப்பட்டதாக. எந்த காலத்திலேயும் மாண்புக அம்மா அவர்கள் கட்சி தொண்டர்களிடம் எதையும் எதிர்பார்க்காத ஒரே தலைவர் இன்னைக்கு லோகத்தில் யார் என்றால் மாண்புக அம்மா மட்டும்தான். இவர்களை போன்று தேர்தலில் சீட்டு கிடைப்பதற்கு 10 கோடி ரூபாய் கட்ட வேண்டும், 5 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. வருடத்திற்கு 2 மாநாடை போட்டு வசூல் செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இதுவரை மாண்புக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகும் இத்தனை முறை முதலமைச்சராக இருந்த பிறகும் ஒரு முறையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அம்மாவுடைய தலைமையிலே பொதுமக்களிடத்திலேயோ கட்சிக்காரரிடத்திலேயோ நன்கொடை என்று வசூலித்தது எங்கேயாவது சரித்திரம் உண்டா சொல்ல முடியுமா? இவர்களால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட இயக்கம் தொண்டர்களை எதையும் எதிர்பார்க்காமல் லட்சக்கணக்கான தொண்டர்களை கோடிக்கணக்கான தொண்டர்களை வாழ வைத்த தலைவர் எங்கள் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும், அம்மாவுடைய ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும், இந்த ஆட்சியை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு MK ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை யார் எதை சொன்னாலும் ஒரு அறிக்கை வெளியிட்டு விடுது. நான் கேட்கிறேன், சந்தேகம் என்றால் உண்மையிலும் சந்தேகம் இருக்கிறது அண்ணா ரமேஷ் கொலை வழக்குக்கு நாம் நீதி விசாரணை வைக்க தயாரா இருக்கிறாயா? சிபிஐ விசாரணைக்கு தயாரா? சாதிக் பாஷா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் தயாரா இருக்கிறாரா?